ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஸோ ஹாப்பி தல தீபாவளி. ஹாப்பி தல தீபாவளி. தேங்க்யூ. யாராருக்கு ஹாப்பி சி தல தீபாவளி, அவங்களுக்கெல்லாம் ஹாப்பி தல தீபாவளி. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, ஒரு இன்னைக்கு சரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேரேஜ் ஆன கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே? கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் தான். அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு பட்டாசு வெடிக்கிறோம் பெருசாக, இங்கே ஒரு பட்டாசு பெருசாக கொளுத்துறோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாருங்க, காலங்காலத்தில் உங்களை வச்சு எனக்கு தவறாக வச்சுட்டுருவாங்க மாடியில். இப்படியெல்லாம் பண்ணாதான் தாடியெல்லாம் வளர்ந்து நிவின் பால் மாதிரி வளரும். மசாஜ் பண்ணுறேன், தாடியெல்லாம் வளரணும்ல. அதுதான் தாடி வளரும். சரி, நீ வாழ்க்கை. கோயில போய் இது நம்ம வெடிக்க போறோம். கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்து வெடிக்கலாம். தீபிடிச்சு தப்பா நினைக்காதீங்க, பட்டாசு வெடிக்கிறதா. பாய். ஒரு முளை பூ நான் வைக்க போறேன் என் முடிக்கு. என் முடிக்கு ஒரு முளை பூ தேவையா? வழி தெரியாது. டேட் ஓகே சார். எங்க மேரேஜ் ஆச்சு? கோயில் வந்து கண்டிப்பா தெரிஞ்சாகணும். எனக்கு தெரியாத வழி. அப்ப சாயங்காலம் வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளுக்கு மூர்த்தமான கோயில். நீ வந்தோடனே எனக்கு மூர்த்த டைம்ல நான் எங்க வந்து இறங்கினேன், யாரெல்லாம் நின்று இருந்தாங்க எல்லாமே நீ ஆவருதுமா? வெளியே வந்து கார்ல ஏறினது, காஸ்டியூமு, தாலி கட்டினது எல்லாமே நீ ஆவருதுமா? இங்க நின்று தானே அந்த இது, அது என்ன அருந்ததி பாக்குற இது எடுத்தோம். இந்த இடத்துல தான் எங்களுக்கு உட்காந்து மேரேஜ் பண்ணோம் நாங்கள். இப்படி இங்கே நாங்கள் இங்கே இப்படி ஃபேஸ் பண்ணி இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோயில் சுற்றி வந்தோம். இந்த கோயில் சுற்றி வந்துட்டு அப்புறம் வந்து கரெக்டாக இந்த பிளேஸில் இங்கே உட்காந்துட்டோம். நம்ம மேரேஜ் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் இங்கே உட்காந்தா மேரேஜ் பண்ணோம். ஏமா ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு கோயில், செகண்ட் கோயில்.
இது எங்கள் இது ஃபஸ்ட்டு கோயில், இது செகண்ட் கோயில். வேறு நாலு கோயில் இருக்குது, நாலு சாமி வச்சுருக்காங்க. எங்கே மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். விநாயகரா விநாயகருக்கு மேரேஜ் ஆகாது, முருகருக்கு ரெண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அம்மன் கோயிலில் மேரேஜ் பண்ணோம். என்ன கோயில், கருக்காத்து அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி முன்னாடி மேரேஜ் பண்ணோம். இதை இது இந்த சாமி முன்னாடி கரெக்டாக இந்த சாமி முன்னாடி இந்த இடத்துல இப்படி பண்ணி இங்கே உட்காந்து பண்ணலாம். இங்கே வந்த உடனே வந்து எனக்கு எப்படி இருந்தோம், என் எப்படி உட்காந்துட்டு இருந்தோம், எங்கேயாக இருந்தாங்க முதல் கூட அப்படியே ஞாபகம் வருது. இந்த பிளேஸை பார்த்த உடனே எப்படி மேக்கப் பண்ணி நடந்து வந்தோம். ஓகே, மேக்கப் பண்ணதான் இல்லைன்னு சொன்னேன், பட் எல்லாமே நான் இங்கேயா நின்றுருந்தேன், இங்கேயா நின்றுருந்தேன், நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாமே எனக்கு அப்படி இப்போவே நான் இப்போ நடந்த மாதிரி இருக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் வரணும்னு நினைக்கிறேன். 1 இயர், ஆமாம், மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். 1 இயர் ஒன் இயர் ஆக போகுது இல்லையா, 1 இயருக்கு இன்னும் 25 டேஸ் இருக்கு. 1 இயருக்கு பரவாயில்ல, லேபர் வச்சுருக்கேன். சரி வாங்க, நான் போய் சாமி கும்பிட்டு அப்படியே பட்டாசுலாம் வெடிச்சுட்டு இங்கே ஒரு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஐயர் கூட இருந்தாரு, வந்தோட கண்டுபிடிச்சிட்டாரு நல்லா இருக்கீங்களா. ஒன் இயர் ஆச்சு, நான் ஒன்றும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். காலில் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தமிழ்லேயே அவர் வந்து இது பண்ணுவார், பூஜை பண்ணுவார் அவர். அப்புறம் பார்த்துட்டு இதுமாதிரியா இருக்கு, இப்போ நம்ம பட்டாசு வெடிச்சிட்டு சரி எல்லா சாமியும் போய் கும்பிட்டு அப்புறம் பட்டாசு வெடிச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு இப்போலாம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், பட்டாசு எடுக்கலான்னு கை பரபரன்னு இருந்திருக்கும் போல. வந்தோன்னு குடுகுடுன்னு சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வந்தாச்சு. ஏய், நான் சின்ன பிள்ளை தான், என்ன பெரிய பிள்ளை நினைச்சீங்க? சின்ன பையனை போய் இப்படிலாம் பேசுறியே. வேற என்ன பட்டாசு வச்சிருக்க? லட்சுமி வெடி. லட்சுமி வெடியா? கோயில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாசு அடிச்சாச்சு நம்மளுக்கு, என்ன சிரமம் இன்னைக்கு. கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம், நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் இங்கே பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு போய் வெடிக்கிறதா இன்னும் வேலையே. இப்போ எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையே இங்கே தான் வந்தோம், சாப்பிட்லாம் எதுவுமே பண்ணல. போய் சாப்பிட்டு பட்டாசு வேறு ஃபஸ்ட்டு கோயில் தான் வெடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் வேறு எல்லாம் பட்டாசு வெடிக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போனால் தான் எல்லோரும் பட்டாசு வெடிக்க முடியும். ஸோ எல்லோரும் போய் ஜாலியாக பட்டாசு வெடிக்கலாம், நீங்களும் ஜாலியாக பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்க. கடைசியாக ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். மத்தியானமும் ஆயிடுச்சு, மத்தியானம்லாம் ஆகல, மத்தியம் ஆக போகுது, ஆக போகுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் காஸ்டியூம் மாற்றிட்டு சாப்பிடலாம், சாப்பிட்டு படுத்துக்கலாம், தூங்கிடலாம். ஹே, புது சாரி, ஏங்க ஜம்மு இந்த அம்மன் மாதிரி இருந்தது, அம்மன் மாதிரி இருக்கிறது. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி இல்ல, ஹாப்பி. ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். லக்க வாரம் வந்துருச்சு. கறிக்கட்டை கையில புடிச்சுக்கோருன்னு சொன்னா மூஞ்சிலாம் கறி பூச்சிட்டு இருக்கிறா. ஏன் நல்லா நார்மலா வை, இங்க இங்க வேறு. சரி தேய்ச்சுட்றேன் தேய்ச்சுட்றேன். இங்கே இங்கே பாரு, ஓகே கையை காவி. சரி போலமா வெடிக்க, பெரிய சரமாக வெடிக்கல, பெரிய சரமா. இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வெடிக்க பெரிய சரம். 1000ஆ? தௌசண்ட் போகலாம். ஏ, நம்ம சப்ஸ்கிரைபர் 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்கா, அப்போ 30,000 வாழா வெடிக்கலாமா? இப்போதான் சரி, அடுத்த டைம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அவ்வளோ வாங்கலாமா? ஆ,
இதுதான் நம்ம 1 இயர்க்கான சவாலஞ்சு பாத்து 3 லைட்டை கிள்ளி விடு மத்தியானம் குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு என்ன சமையல் தெரியல, நான் வச்சிருச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. போய் உள்ளே போய் பார்ப்போம் என்ன எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன சமையல்? பிரியாணி, ரசம், சிக்கன் கிரேவி. என்னது இது? This is called தலகரி. பிரான்ஸ் மக்களே, பத்தாது அடிக்க போறோம். பிரான்ஸ் காலையில கொஞ்சமா வெடிச்சிட்டு ஈவினிங் வெடிக்கலாம் ஈவினிங் வெடிக்கலாம் நின்றுதா. இப்ப பாத்தீங்க, இருப்புல கை வச்சு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா தயாராகிட்டேன் அப்படின்னு ஒரு வெளியே எடுத்து வந்து வச்சுட்டா பட்டாசா வெளியே. இது இது எப்போ வெளியே போகுன்னு தெரியல, வெளியே போனால் தான் இது வெடிக்கும். தரம் தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி டான்ஸ் ஆடு. வெடிக்காது போறதான். நீ ஆடிட்டு இருக்க மேல வைக்கிற பைத்தியம். பாம் வருட்டுக்கா, ஜூம் பண்ணிட்டுக்கா. பாம்பு வருது பாருங்க, இப்படிதான் பாம்பு வரும்.
ஸோ நம்ம தாதிவாய் வந்து முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம இருக்கிற பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சு எல்லாம் வெடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு பத்து மணி வரைக்கும் பார்த்தோம், ஏன்னா சீக்கிரம் சீக்கிரம் நிறைய எடுத்து எடுத்து வெடிச்சு முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் நீட்டாக ஒரு வழியாக சாப்பிட்டு ரிலாக்ஸாக தூங்கலாம். தலை தீபாவளி நிறையவா முடிஞ்சிச்சு. உங்கள் தீபாவளியை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.